என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை, வந்தனங்களை, நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 6ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தாவர உலகம் என்ற பாடத்திலே வாழிடம் மற்றும் அதன் வகைகளை பற்றி விளக்கலாம் என்றிருக்கிறேன். சென்ற வீடியோவை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நினைக்கின்றேன். இப்ப அந்த தாவர உலகத்திலே வாழிடம் மற்றும் அதன் வகைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நுண்ணுயிரிகளில் துவங்கி தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உயிர் வாழ்வதற்கு ஒரு இடம் தேவை. வைரஸுகள், பாக்டீரியா, புரோட்டோசோவாக்கள், தாவரங்கள், விலங்குகள் அனைத்தும் வாழ வேண்டும் என்றால் ஒரு இடம் தேவைப்படுகிறது. நாம் வாழ்வதற்கு ஒரு இடம் தேவை, தாவரம் வாழ்வதற்கு ஒரு இடம் தேவை. அதே போலவே உயிரினங்கள் தங்களுக்குள்ளே கூடி இனப்பெருக்கம் செய்து புதிய சந்ததியினை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு இடம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு உயிரியும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் உதவக்கூடிய ஒரு இடம்தான் வாழிடம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் வாழ்வதற்கு அழகான வீடினை வைத்திருக்கின்றோம். அதை போல தாவரங்களும் விலங்குகளும் வாழ்வதற்கு காடுகள் காணப்படுகின்றன. மலை இருக்கிறது, கடல் இருக்கிறது, ஆறானது இருக்கிறது, ஏரியானது இருக்கிறது, குளமானது இருக்கிறது. ஸோ இவை அனைத்துமே அந்த தாவர விலங்குகள் வாழ்வதற்கு, உயிர் வாழ, இனப்பெருக்கம் செய்ய தேவைப்படுகிறது. நாம் மனிதர்கள் அட்வான்ஸ்ட் அனிமல், மிகவும் மேம்பாடடைந்த விலங்குகள் என்று அழைக்கப்படுவோம். ஸோ 6வது அறிவு நமக்கு வந்துவிட்டதன் காரணமாக, வளர்ச்சியின் காரணமாக இதை போன்று அமைத்து கொண்டு வீடுகளில் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பதிலாக பறவைகள் கூடுகளை கட்டுகின்றன, எலிகள் பொந்துகளின் உட்புறத்தை செல்கின்றன, நீரின் அடிப்பகுதியிலோ மேற்பகுதியிலோ மீன்கள் வாழுகின்றன. ஸோ ஒவ்வொரு உயிரியும் வாழக்கூடிய இடம் வாழிடம் என்று அழைக்கப்படும். இந்த வாழிடத்திற்கு பாருங்கள், எவ்வளவு அழகிய மலை மலையிலே காடுகள். இங்கு பாருங்கள், ஆறு ஆற்றின் ஓரங்களிலே காடுகள். இந்த பகுதியிலே, இந்த நீரிலே எண்ணற்ற தாவர விலங்குகள், இந்த பகுதியிலே எண்ணற்ற தாவர விலங்குகள், இந்த பகுதியில் எண்ணற்ற தாவர விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உயிர் பன்மை, பல்லுயிர் தன்மை, பயோடைவர்சிட்டி என்று கூறுவோம். ஸோ இயற்கை அன்னையின் கொடையினை பாருங்கள், இங்குதான் நாம் இருக்கிறோம். நாம் இந்த பகுதியில் இருந்து விலகி நகரங்களை அமைத்துக் கொண்டு, கிராமங்களை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழிடம் மற்றும் அதன் வகைகள். பொதுவாக வாழிடத்தை இரண்டாக பிரித்திருக்கின்றனர். ஒன்று நீர் வாழிடம், மற்றொன்று நில வாழிடம். நீர்தான் பெரும்பகுதி உலகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2/3 யார் இருப்பா அப்படின்னா, வாட்டர், நீர் தான் காணப்படுகிறது. நீரினால் சூழ்ந்த உலகு என்பது உனக்கு தெரியும். எப்பொழுதும் நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்பொழுது நீர் சூழ்ந்த பகுதியானது நீர் வாழிடம் என்று அழைக்கப்படும். இதனை நீர் வாழிடம் என்றும் கடல் நீர் வாழிடம் என்றும் பிரித்திருக்கின்றனர். உப்புத்தன்மையானது மிக 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 குறைவாக காணப்படுகின்ற ஒரு நீரிற்கு நன்னீர் என்றும், மிக அளவு மிக அதிக அளவு உப்பு காணப்படுகின்ற ஒரு நீர் சூழல் மண்டலத்தினை நாம் கடல் என்றும் அழைக்கிறோம். அப்ப நன்னீர் வாழிடத்திலே உப்புத்தன்மை குறைவாக, மிக குறைவாக காணப்படும். கடல் நீரிலே உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நன்னீர் வாழிடம் முதலில் நான் பார்ப்பது. நன்னீர் வாழிடத்திலே ஓடைகள், ஆறுகள், அதற்கு முன்னால் சிற்றாறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் குட்டைகள் எல்லாம் நன்னீர் வாழிடத்தின் கீழே வரும். நம்ம நன்னீர் தான் நம்மளால எடுத்து ட்ரிங்க் பண்ணக்கூடிய லெவல்ல எடுத்து அப்படியே குடிக்கலாம், அது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோயே. நன்னீரில் வாழக்கூடிய தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நீர்வாழ் தாவரம் அப்படின்னா நீரிலே மூழ்கி இருக்கக்கூடிய தாவரம். சில தாவரங்கள் நீரில் முழுமையாக மூழ்கி இருக்கும், சில தாவரங்கள் தரை ஊன்றி இலை மட்டும் மேலே மிதந்து கொண்டிருக்கும், சில தாவரங்கள் முழுமையாக நீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருக்கும், சில தாவரங்கள் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் திறனை பெற்றிருக்கும். இந்த தாவரங்கள் நீரிலேயே இருப்பதால் வேரின் பணி நமக்கு தெரியும்,
நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சுதல், தேவையான அளவிற்கு மேற்பட்ட நீர் கிடைப்பதன் காரணமாக இத்தாவரங்களில் வேர் தொகுப்பானது இத்துங்க இருக்க வேண்டும், வேர்க்கல்ல, வேர் தொகுப்பானது வளர்ச்சி குன்றி காணப்படும். ஹியர் இட் இஸ் இத்து. நீரில் மிதப்பதற்கு ஏற்றவாறு இத்தாவரங்களிலும் தண்டுகளிலும், தாவரங்களின் தண்டுகளிலும் இலைகளிலும் கொற்றறைகள் காணப்படுகிறது. பாயன்சி என்று கூறுவார்கள், ஃப்ளோட் என்று கூறுவார்கள், மிதத்தல் என்று கூறுவார்கள். காற்றறைகள் ஏதுக்கு பேர் வந்ததுன்னா, இதை குறுக்காக வெட்டி பார்த்தோம் என்றால் அதன் உட்புறத்தே காற்று இடைவெளிகளை பெற்றிருக்கக்கூடிய அல்லது காற்றினால் நிரப்பப்பட்ட அறைகளை பெற்றிருக்கும் ஏரன் கைமா அப்படின்னு ஒரு திசு இருக்கும். அந்த ஃப்ளோட் ஆறதுக்கு காரணம் காற்றறை. அங்கு காணப்படுகின்ற திசுவிற்கு ஏரன் கைமா என்ற பெயர். பேரன் கைமா என்ற திசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது காற்று அறைகளை பெற்றிருந்தால் அதற்கு ஏரன் கைமா என்ற பெயர். இட் கிவ்ஸ் ஃப்ளோட், மிதப்பதற்கு அது உதவுகிறது. இது முக்கியமாக ஞாபகம். இங்கே லிம்னோஃபில்லா ஹெட்ரோஃபில்லான்னு ஒரு தாவரம் கொடுத்துருக்கேன். இந்த லிம்னோஃபில்லாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மேலே இலை இப்படி இருக்கும், உள்ளே இருக்க அந்த இலை வேற மாதிரி இருக்கும். இது என்னென்னா, நீரிலும் நிலத்திலும் வாழும் திறன் படைத்த ஒரு இரு வாழ்வி, ஆம்பிபியஸ் என்று கூறுவார்கள். எப்படி தவளையானது நீரிலும் நிலத்திலும் வாழும் திறனை பெற்றிருக்கிறதோ, அதை போலவே இந்த லிம்னோஃபில்லா ஹெட்ரோஃபில்லா என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் நீர் இருந்தாலும் இருக்கும், நீர் இல்லாத சூழலிலும் வளரும் திறனை பெற்றிருக்கும் ஒரு இரு வாழ்வி. அந்த படத்துக்கு காமிச்சிருக்கேன், நீங்க பார்த்துருப்பேன். நம்ம கிராமத்துல வாய்க்கா சைட்லாம் போயிருந்த எல்லாம் ஏரி குளங்கள் பக்கம் பேர்ந்தேன்னா அந்த செடியை பார்த்துருப்பேன். அடுத்தது வெங்காய தாமரை, உங்களுக்கு தெரியும். இது ஒரு கலை செடியாக நம்முடைய ஆறுகள், ஓடைகள், ஏரிகள் அனைத்தையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு நீர்வாழ் தாவரம். இது நீரில் மிதக்கக்கூடிய ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவா. நீரில், நீரின் மேற்பரப்பிலே மிதந்து கொண்டிருக்கும். கிராமத்து குழந்தைகள்லாம் தெரியும் நம்மளாம் அப்போ என்ன பண்ணுவோம்னா, நாங்களாம் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இதோட ஸ்டெம் தண்டு இருக்கு பற்றி ஒன்றும் அதை உடச்சி ஸ்லேட்லாம் அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸ்லேட்னா எழுதுறதுக்கு, நீங்களாம் இப்போ ஸ்லேட்டை எழுதலாம் என்னன்னு தெரியல, பட் நாங்கள்லாம் நோட் புக் அப்போ ரொம்ப கம்மி, ஸ்லேட்டில் தான் எழுதி காமிக்கணும் ஆனோ அவனோ அப்படின்லாம். அப்போ அழிக்கிறதுக்கு இதோட ஸ்டெம் தண்டை வெட்டி அப்படியே அது வாட்டர் நிறையா இருக்கும், கிசு கிசுன்னு அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு தெரிந்தது தான் அல்லி தாவரம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த அல்லியை எடுத்துக்கொண்டால் தரை ஊன்றி இலை மிதக்கும். இதனுடைய தண்டும் வேரும் மண்ணுக்குள்ளே இருக்கும், இலையும் பூவும் மட்டும்தான் மேலே மிதந்து கொண்டிருக்கும். அல்லி அந்த தாவரத்தை பார்த்திருப்பீர்கள், எல்லாம் நீங்கள் அறிந்தது தான். நம்ம கிராமத்தை இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம், வேற எதுவும் அல்ல. அடுத்தது உங்களுக்கு தெரியும் தாமரை. தாமரை பூவில் அமர்ந்தவளேவன், தாமரை பூவில் அமர்ந்தவளே அப்படின்னு பாட்டுலாம் கேள்விப்பட்டிருப்பேன் சுவாமிக்கு. இது பாருங்களேன் எவ்வளவு அழகா ஃப்ளோட் ஆயின்னு இருக்கு பாருங்க. இதுவும் தரை ஊன்றி இலை மிதக்கக்கூடிய தாவரங்கள். இது நன்னீர் வாழிடத்திற்கு உதாரணமாக ஒரு குளம் இங்கு காமிக்கிறேன். இது இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய தாவரங்கள். இது வந்து இருவாழ்விகள், நீரிலும் நிலத்திலும் வாழும் திறனை பெற்றிருப்பவை. இது தரை ஊன்றி இலை மிதக்கக்கூடிய தாவரங்கள். இது மிதக்கக்கூடிய தாவரங்கள், நீரில் முழுமையாக அப்ப நாலுமே இங்க இருக்கு. இது நன்னீரில் இருக்கக்கூடிய இருவாழ்வி. இது தரை ஊன்றி இலை மிதக்கக்கூடிய தாவரங்கள், அதாவது வேர் தண்டு எல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கும், மேலே இது ஃப்ளோட் ஆகும். இது எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய தாவரம், கம்ப்ளீட்டா வாட்டர்ல மூழ்கி போயிருப்பா. இது அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும், நீரில் மிதக்கக்கூடிய தாவரங்கள். இந்த படத்தை ஏன் வச்சேன்னா, இது ஒரு நன்னீர் மண்டலம், அதை தெரிஞ்சுக்கணும். இங்கு நான்கு வகையான தாவரங்கள் காணப்படுகின்றன, அதுவும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இது வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், கடல் நீர் வாழிடம். நம்முடைய பூமியின் மேற்பரப்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட 70% நீரினால் ஆனது, மேக்சிமம் வாட்டர் தான். உப்பு நிறைந்து காணப்படுகின்ற, நம்ம வாய்க்காலில் தண்ணி எடுத்து கடகடன்னு குடிக்கலாம், ஓகேயா, குடிக்கலாம் இந்த சென்ஸ், பொல்யூஷன் இல்லாமல் இருந்தால், மாசுபாடு இல்லாமல் இருந்தால். ஓடைகள் ஓடின்னு இருக்கும், அந்த ஓடைகள்ல நம்ம தண்ணீர் குடிக்கலாம். கடல் நீர்லாம் அது மாதிரி வாயிலையும் வைக்க முடியாது, பயங்கரமா உப்பு கரைக்கும். அதுக்கு அது காரணம், கடல் நீரிலும் நன்னீரை போலவே தாவரங்களும் விலங்குகளும் காணப்படுகின்றன. கடல் வாழ் உயிரினங்கள் என்று அவற்றை அழைப்பார்கள். இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பணி உணவு தயாரித்தல் தான். ஒளிச்சேர்க்கை என்ற நிகழ்வின் மூலமாகத்தான் தாவரங்கள் நமக்கு தேவையான உணவினை தயாரித்து தருகின்றன, உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை தருகின்றன என்பது உங்களுக்கு தெரியும்.
அந்த ஒளிச்சேர்க்கையில நமக்கு வேணுங்கிற ஃபுட்டுல 40% கிட்டத்தட்ட கடலில் வாழக்கூடிய தாவரங்கள் செய்கின்றன. அதுலேயே டயாட்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு செல் பாசியானது காணப்படுகிறது. இதுதான் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த சி எக்கோசிஸ்டம். கடல் நீர் சூழ்மண்டலத்திலே பெரும்பான்மையான அளவு உணவினை உற்பத்தி செய்பவர்களுக்கு முதலாம் நிலை உற்பத்தியாளர்கள் என்று பெயர். ப்ரொடியூசர்ஸ் என்று கூறுவார்கள், உற்பத்தியாளர்கள் என்று கூறுவார்கள். ஸோ மேக்சிமம் மிக அதிக அளவு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட்டு கடல் சூழ்மண்டலத்திற்கு உணவினை தருவது, கடலில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு உணவை, தாவரம் அல்ல விலங்குகளுக்கு உணவினை தயாரித்து தருவது எதுவென்றால் இந்த டயாட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தெரியறதுக்காக இந்த படம் காமிச்சிருக்கேன். கடல் நீரிலே கடல் பாசிகள் காணப்படலாம், பாருங்கள் எவ்வளவு கக இருக்கின்றன. கடலிலே புற்கள் காணப்படலாம், கிராசஸ், அதையும் பார்த்து கொள்ளுங்கள் என்னென்ன இருக்குங்கிறதுக்கு சும்மா ஒரு பிக்சர். அங்க பாருங்க, சதுப்பு நிலம், நன்னீரும் கடல் நீரும் எங்கு சந்திக்கிறதோ அதனை சதுப்பு நிலம் என்று அழைப்பார்கள். ஓகே, மார்ஷி லேண்ட் என்று கூறுவார்கள். நம் ஊரிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் தமிழ்நாட்டிலே சிதம்பரத்திற்கு அருகிலே பிச்சாவரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அப்பகுதியிலே நன்னீரும் கடல் நீரும் ஆறும் கடலும் சந்திக்கின்றன. அந்த இடத்துல இருக்கிறது சதுப்பு நிலம், சுந்தரவன காடுகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பே, சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவா, அதுவும் அது மாதிரிதான். நம்ம ஊர்ல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சான்ஸ் கிடைச்சதுன்னா பின்னாடி பெற்றோர்களிடம் உங்களுக்கு சிதம்பரம் சென்றீர்கள் என்றால் அங்கே அருகே இருக்கக்கூடிய அந்த காட்டிற்கு சென்று வாருங்கள், மிக அழகாக இருக்கும். ஸோ அங்க சதுப்பு நிலத்திலே புற்கள் காணப்படுகின்றன, சிறப்பு தன்மை வாய்ந்த சில தாவரங்களும் இருக்கும், அதுல பூமிக்கு மேல வேர் வந்திருக்கும். ஓகே, அதை பத்தி ஹையர் கிளாஸ்ல படிப்பே ஒரு வித்தியாசமா இருக்குங்கிறது ஞாபகம். தாவர மிதவை உயிரிகள் ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் என்று கூறுவார்கள். நீரின் மேற்புறத்திலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய தாவரங்களை தாவர மிதவை உயிரிகள் ஃபைட்டோ பிளாங்டான்கள் என்று அழைப்பர். இவர்களும் அதிக அளவு ஒளிச்சேர்க்கையினை மேற்கொள்ளுவார்கள். கடலிலே வாழக்கூடிய, கடல் நீரில் வாழக்கூடிய பிற விலங்குகளுக்கு உணவூட்டத்தை அளிப்பதில் இதனுடைய பணி மிக 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 முக்கியம். பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட், நிலவாழிடம். நம்ம இருக்கிற பகுதியை தான் நிலவாழிடம் என்று அழைப்பார்கள். காடுகள், புல்வெளிகள், பாலைவனம், அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய சாதாரணமான நிலப்பரப்பு எல்லாமே நிலவாழிடம். அதாவது நீர் குறைவாக காணப்படுகின்ற ஒரு பகுதி என்று வைத்துக் கொள்ளலாம். நம்மால் உருவாக்கப்பட்ட விளைநிலங்கள், விளைநிலங்கள்னா நெல் பயிர் பண்றோம், கரும்பு பயிர் பண்றோம், வாழை பயிர் பண்றோம், அது ஒரு வாழிடம். ஏன்னா நெல் தோப்பில் நெல் தாவரங்களுக்கிடையே சில பூச்சிகள் காணப்படலாம். நம்முடைய தென்னந்தோப்பிலே சில தாவரங்கள் இருக்கலாம், சாரி தாவரம் அல்ல விலங்குகள் இருக்கலாம், அதற்கு கீழே சில தாவரங்கள் இருக்கலாம். ஒவ்வொன்றுமே ஒரு வாழிடமாக இருக்கிறது. தோப்புகள், பண்ணைகள், கிராமங்கள், நகரங்கள், மாநகரங்கள், ஓகேயா, அது எல்லாமே என்னென்னா ஒரு நிலவாழிடமாக செயல்படுகிறது. அப்போ நம்ம ஊரை ஞாபகம், இந்த ஊரிலே காணப்படுகின்ற தோப்புக்கள், வயல்வெளிகள், பண்ணை நிலங்கள் எல்லாமே இல்ல வரும். நிலவாழிடம் மிகப்பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கலாம். கான்டினென்ட், கண்டங்கள், ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் படிச்சிருப்பேன். கான்டினென்ட் மிகப்பெரியதாக இருக்கலாம், சின்ன தீவாக இருக்கலாம், மாலத்தீவுகள், அந்தமான் நிகோபார் தீவுகள், அது என்னடா நம்ம ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் என்பது ஒரு குட்டி தீவு, குருசடை தீவுகள், அது மாதிரி குட்டி குட்டியா, சிலோன் என்பது ஒரு சின்ன தீவு, அது மாதிரி பெரிய லேண்டாகவும் இருக்கலாம், குட்டியூண்டு நிலப்பரப்பாகவும் இருக்கலாம். உலகில் 28 நிலவாழிடங்கள் காணப்படுகின்றன. அதாவது நிலவாழிடத்தை குட்டி குட்டியா நிறைய பிரான்சஸா பிரிச்சிருக்கா, அதுல 28 டைப்ஸ். அதுல 3 டைப்பு தான் பெரும்பான்மை. ஒன்று காடுகள், மற்றொன்று புல்வெளிகள், மற்றொன்று பாலைவனங்கள், டெசர்ட்ஸ். நம்ம ஊர்ல தெரியும் உனக்கு, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தார் பாலைவனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காடு, காடுனா நம்மளுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் எண்ணற்ற காடுகள் காணப்படுகின்றன. பச்சைமலை, கொல்லிமலை, கொடைக்கானல், ஊட்டி பகுதியில் காணப்படுகின்ற, அதெல்லாம் இந்த இடத்துல ஞாபகம். கிராஸ் லேண்டுங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி, இருந்தாலும் இது ஞாபகம். இப்ப நில வாழிடங்களிலே முதலில் வருவது காடுகள். மிக பரந்த பெரிய நிலப்பரப்பு, பாருங்கள் அழகினை பாருங்கள், இயற்கையை உற்று நோக்குங்கள், எவ்வளவு பார்ப்பதற்கே கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. மிக பரந்த பெரிய நிலப்பரப்பு, ஃபாரஸ்ட்லாம் நீங்க பேர்ப்பீங்க உள்ள பார்க்க தெரியும்.
எண்ணற்ற மரங்களை பெற்றிருக்கும். மரம்னா மரம் மட்டும் இருக்காது, புதர் செடிகள் காணப்படும், சிறு செடிகள் காணப்படும், ஆல்காக்கள், பூஞ்சைகள், பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பெர்ம்கள், இருவித்தலை தாவரங்கள், ஒருவித்தலை தாவரங்கள், ஒரு செல் விலங்குகள், பல செல் விலங்குகள், மீனினம், இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். மீன் அங்கே இருக்குமான்னு கேட்கக்கூடாது. காடல வாய்க்கால் இருந்ததுன்னா அந்த ஆற்றிலே இருக்கலாம் அப்படி நீ திங்க் பண்ணிக்கணும். ஓகேயா? இதெல்லாம் நம்மளுக்கு பெருசு காடுனாலே. அங்கே நிறையா 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 தாவரங்களும் எண்ணற்ற விலங்குகளும் காணப்படும். பொதுவாக இந்த காடுகளை வெப்பமண்டல காடுகள், பூமத்திய ரேகைக்கு அருகே காணப்படுகின்ற காடுகள் வெப்பமண்டல காடுகள், கொஞ்சம் தள்ளி இருந்தால் குளிர் பிரதேச காடுகள், டெம்பரேட் ரீஜன், நம்ம டிராபிக்கல் பகுதின்னு சொல்லுவோம். பூமத்திய ரேகையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் அதுக்கு உங்களுக்கே தெரியும், தட் இஸ் டெம்பரேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மழைக்காடுகள் அப்படின்னா மழை எப்பயும் ஜோன் பெஞ்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம ஊரில் மழை எங்கே நிறையா பெய்யும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். நம்முடைய ஊட்டிக்கு மேலே அலவாஞ்சி அப்படின்னு நினைக்கிறேன், அதில் போன வருஷம் கிட்டத்தட்ட எவ்வளோ 1700 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னு சொன்னான். சிரபுஞ்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் அசாம் பக்கம், அங்கேயும் மழை பயங்கரமாக பெய்யும். அது மாதிரி மழைக்காடுகள், மழை அதிகம் பொழியக்கூடிய பகுதியிலே அந்த காடுகள் இருக்கும். இங்கு ஆண்டு சராசரி மழை அளவு 25 முதல் 200 சென்டிமீட்டர் வரை இருக்கும். எதுனா இது ரெண்டுலேயும் வெப்பமண்டல குளிர். மழைக்காடுகளில் ரொம்ப நிறையா இருக்கும், 700, 900, 1000 அதில் கூட சென்டிமீட்டர் மழை பெய்யலாம். ஓகேயா? அப்போ இதெல்லாம் காடுகளின் சில வகைகள் என்று கூறியிருக்கிறார்கள். இங்கே பாருங்க குளிர் பிரதேச காடுகள், இங்கே பாருங்க மலங்க மரங்கள் இருக்கு, கீழே பாரு வாட்டர் இருக்கு. சீத கிளைமேட் இங்கே எப்படி இருக்கும்னு பார்த்து ஜோனு மழை பெஞ்சுட்டே இருந்தால் அதுக்கு என்ன பேர்? மழைக்காடுகள். இதை எடுத்துட்டோம்னா இது வெப்பமண்டல காடுகள். ஸோ வெப்பமண்டல காடுகளுக்கு ஒரு படத்தை வச்சிருக்கேன், உனக்கு பார்க்கணும் தெரியணும். குளிர் பிரதேச காடுகள், இது மழைக்காடுகள். ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கும் தாவரங்கள் விலங்குகளின் வகையானது வேறுபடும். சூழலுக்கு ஏற்றாற்போல் அங்கு அதற்கு ஏற்ற தாவர விலங்கு வகைகள், சிற்றினங்கள் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது நிலவாழிடத்துல முக்கியம் புல்வெளிகள், கிராஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளோ கிராசஸ் இருக்கு, பாருங்க குட்டி கிராசம் இருக்கா, பெரிய கிராசம் இருக்கா. இங்க பாருங்க, இது உங்களுக்கு தெரியும் வரி குதிரை அப்படின்னு சொல்லுவா, இது என்னடா ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லுவா. ஸோ இங்கேயும் உனக்கு என்ன இருக்கும்னா புல்லு நிறையா இருக்கிறதுனால ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ், தாவர உண்ணிகள் நிறையா இருக்கும். அது சாப்பிடக்கூடிய கார்னிவோரஸ், விலங்குண்ணிகள் நிறையா இருப்பா. அதை சாப்பிடக்கூடிய ஆம்னிவோரஸ், அனைத்துண்ணிகள் அதிகமாக இருப்பாங்க புல்வெளிகளில். ஸோ புற்கள் அதிகமாக காணப்படும், குட்டி புல் இருக்கலாம், பெரிய புல் காணப்படலாம், எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு படத்துக்கு இது ரெண்டே வச்சுருக்கேன். தாவர விலங்குகளை பற்றி அவ்வளவா விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, இருந்தாலும் இதுவும் ஒரு மிகச்சிறந்த வாழிடமாக செயல்படுகிறது என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது பாலைவனம். நீரின் அளவு மிக 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 குறைந்த ஒரு வாழிடமாக இருப்பது பாலைவனமாகும். மழைப்பொழிவு என்பது ஒரு வருஷத்துக்கு 25 சென்டிமீட்டர் பெஞ்சாலே பெருசு. எப்பயானும் மழை பெஞ்சும், கொஞ்சோண்டு பெய்யும். நம்முடைய பூமியை எடுத்துக்கொண்டோம் என்றால் பூமியின் நிலப்பரப்பிலே கிட்டத்தட்ட 20% பாலைவனமாக இருக்கிறது, டெசர்ட். சஹாரா பாலைவனத்தை கேள்விப்பட்டிருப்பாய், தார் பாலைவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாய், எங்களை அதெல்லாம் ஞாபகம். இப்பகுதியில் காணப்படும் தாவரங்கள் தடிமனான இலைகளை பெற்றிருக்கும், ரொம்ப முக்கியம். சில தாவரங்களின் முட்களாக மாற்றமடைந்திருக்கும். இதெல்லாம் ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், தண்ணி அதுக்கு கொஞ்சோண்டு கிடைக்கும். அப்ப நீராவி போக்கு நிறையா நடந்துடுத்துனா தாவரத்துல இருந்து நீர் ஆவியா போய் தாவரம் செத்து போயிடும். அப்ப தாவரம் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன்னை இறப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதிக அளவு நீராவி போக்கு நடைபெறுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இலையை பார்த்து எல்லாம் குண்டு புஷ்கனா இருக்கும். சில தாவரங்கள் இலைகளானது முட்களாக மாற்றமடைந்திருக்கும். எப்பயான் மழை பெஞ்சா கொஞ்சோண்டு வாட்டர் கூட ஸ்வயங்கன உறிஞ்சிடும். மிகவும் நன்கு மேம்பாடடைந்த, வளர்ச்சி அடைந்த வேர் தொகுப்பானது காணப்படும். இவற்றை வெப்பமான வறண்ட பாலைவனங்கள், ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கும். மித வெப்பமான பாலைவனங்கள், பரவாயில்ல அப்படின்னு டெம்பரேச்சர் இருக்கும். கடல் சார்ந்த பாலைவனங்கள், கடலை ஒட்டி இருப்பவை. குளிர் பாலைவனங்கள் அப்படின்னா எங்க பாரு ஐஸ் கட்டி, அது ஒரு டெசர்ட் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுக்கு சில பண்புகளுக்கு இங்க இருக்கு. இங்க பாருங்க, இதில் பாருங்க கீழே, நன்கு வளர்ச்சி அடைந்த வேர் தொகுப்பானது காணப்படும், மிக குறைந்த அளவு நீரினை உறிஞ்சுவதற்கு ஏற்றவாறும். சில தாவரங்களிலே இலைகளானது முட்களாக மாற்றமடைந்திருக்கும், சப்பாத்தி கள்ளி.
இதன் உட்புறத்தை தண்டானது பச்சை நிறத்திலிருந்து ஒளி சேர்க்கையினை மேற்கொள்ளும். இலை தொழில் தண்டுன்னு பேர், ஃபில்லோ கிளேட் என்று அழைப்பார்கள். இலையின் தொழிலாகிய ஒளி சேர்க்கையினை தண்டானது செய்யும். அப்புறம் தண்டின் உட்புறத்தை நீரானது மியூசலேஜ் கோழைப்படலம் சளிப்படலம் போன்று சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இலைகள் முட்களாக மாறிவிட்டது என்றால் நீராவி போக்கு நிறையா நடக்காது, அப்போ நீர் இழப்பு குறைவு. தண்டு பச்சை கலராக இருக்கிறதுனால ஒளி சேர்க்கையை பண்ணும். மழை பெஞ்சதுன்னா தண்ணியை உறிஞ்சி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ஒட்டகம் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளுகிறதோ அது மாதிரி இதை நீரை சேமித்து வச்சுருக்கும் மியூசலேஜ் போன்றும். இதெல்லாம் மாறுபாடுகள்னு பேர், தகவமைப்புகள்னு பேர். அந்த சூழலுக்கு தக்கார்போல் தங்களுடைய உடலிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு உயிர் வாழ முற்படும். இது முக்கியம்டா குட்டி. அப்புறம் இங்க பாருங்க, அகேவ் தாவரம், இதுவும் பாலைவன தாவரத்தை இந்த பேர்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுக்காக அகேவ் தாவரம். இது உனக்கு தெரியும், இலையெல்லாம் ரொம்ப திக்கா இருக்கும், தடிமனானது. சோற்று கட்டாழை தாவரம் அலோவீரான்னு கேள்விப்பட்டிருப்பேன் இல்லைங்க. இதுல பார்த்தேன்னா இந்த உள்ள இந்த இதை வெட்டி பார்த்தேன்னா உள்ள பார்த்தீங்கன்னா கிளுக்குன்னு இருக்கும், ஒரு மியூசலேஜ் மாதிரி. அதெல்லாம் நீரானது சேமித்து வைக்கப்படுவதற்கு உதவுகின்ற சில மாறுபாடுகள், இதெல்லாம் அதுல எக்ஸாம்பிள். அதே மாதிரி இது தெரியும், பிரயோஃபில்லம்னு சொல்லுவா, இலையில அப்படியே குட்டி 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 குட்டியா இது உடல் வழி இனப்பெருக்கத்திற்கு உதவும். இதோட இலையும் என்ன இருக்கும்னா குண்டா இருக்கும். இதெல்லாம் சம் மாடிஃபிகேஷன். நாய்க்கடுகு தாவரம்னு சொல்லுவா, ஆர்ஜிமோன் மெக்சிகானா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் வறல் நிலத்திலே வறண்ட நிலத்திலே பாலைவன பகுதியிலே அதிகமாக காணப்படுகின்ற தாவரங்கள், அல்லது மிக குறைந்த அளவு நீர் உள்ள இடங்களிலே இது இருக்கும். நம்ம ஊர்லயும் இருக்கும் அது வேற, பட் டெசர்ட்ல இது நிறைய இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியம்டா குட்டி. அப்புறம் எடுத்துட்டோம்னா செயல்பாடு. நீங்க என்ன இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள குளம் அல்லது ஏரி அல்லது ஆறு எவ்வாறு வாழிடமாக செயல்படுவது என்று கூர்ந்து நோக்கவும். இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு குட்டிடிவர் இருக்கு, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பாண்ட் இருக்கு, அந்த குளம் இருக்கிறது, ஏரி இருக்கிறது, அதுல என்னென்ன தாவரம் இருக்கிறது, என்னென்ன விலங்குகள் காணப்படுகின்றன, மீன்னா என்னென்ன வகையான மீன் இருக்கிறது, தாவரம்னா என்ன தாவரம் இருக்கு, இரு அதோட இருவாழ்விகள் என்ன இருக்கு, மிதக்கக்கூடிய தாவரங்கள் என்ன இருக்கிறது, தரை ஒன்று இலை மிதக்கக்கூடிய தாவரங்கள் என்ன இருக்கிறது, நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய தாவரங்கள் என்ன இருக்கிறது, அதை சார்ந்து என்னென்ன பறவைகள் வருகின்றன. அதெல்லாம் ஏன்னா ஒரு வாழிடம் என்னன்னா ஒருத்தர் மட்டும் இருக்கக்கூடிய இடம் அல்ல, எண்ணற்ற உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அதை வச்சுட்டே நீ என்ன பண்ணலாம், யூடியூப் ப்ராஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி உங்கள் வீட்டிற்கு அருகே உள்ள ஒரு நாற்று பண்ணை நர்சரின்னு சொல்லுவோம், நர்சரி கார்டன்னு சொல்லுவோம், அங்க போங்க. அங்க ஒரு வித்தியாசமான 10 வகையான தாவரங்களை எடுத்துக்கோங்க. எந்தெந்த தாவரம் எங்கெங்க இருக்கும், எது நீரிலே இருக்கக்கூடிய, இப்ப தாவர செடி வாய்ந்த அப்படின்னு சொன்னா அது நீரில் இருக்கக்கூடியது, சப்பாத்தி கல்லி வாய்ந்த அப்படின்னா அது வரல் இலத்திலே பாலைவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு தாவரம், இப்ப மாங்காய் வாங்கிட்டு வர, கொய்யாக்காய் வாங்கிட்டு வர, இல்லாட்டி அழகு தாவரம் பூலாம் வாங்கிட்டு வர, அதெல்லாம் எங்க இருக்கக்கூடியது அப்படின்னா நிலத்திலே வாழக்கூடிய தாவரம். சில காடுகளிலே இருக்கக்கூடிய தாவரங்கள், இப்ப தேக்கு இருக்கிறது, அதே மாதிரி சந்தன மரம் விட்டு கொண்டிருக்கிறார்கள் சின்ன செடி, அதெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் எங்க இருக்கக்கூடியது, காடுகளிலே இருக்கக்கூடியது. ஸோ தட் அங்க போனேன்னா ஒரு 10 வகையான தாவரத்தை எடுத்துட்டு எந்த செடி எந்த வாழிடத்தில் இருக்கும், நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் இந்த நர்சரியில் இது இருக்கிறது, நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள் சாதாரண நம் ஊர் போன்று, பாலைவனம் அல்லது டெசர்ட் அல்லது வறண்ட பகுதியிலே வாழக்கூடிய தாவரங்கள், அரிதாக காடுகளின் உட்புறத்தை இருக்கக்கூடிய தாவரங்கள், எல்லாத்தையுமே ஆர்னமெண்டெல்லாம் அங்கே வச்சிருப்பாங்க. இது மாதிரி எடுத்து அதே இடத்துல நீ இப்போ வளர்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஊரில் என்ன நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு என்ன சொல்றதுடா, ஒரு தொட்டியில் தாமரையை வளர்க்கலாம், தண்ணீர் நீர் தொட்டியில் தாமரையை வளர்க்கலாம், நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய தாவரத்தை வளர்க்கலாம், மொட்டை மாடியில் வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றி டெசர்ட்டில் இருக்கக்கூடிய தாவரங்களை வளர்க்கலாம், சாதாரண தாவரத்தில் மண்ணை நட்டு வைக்கலாம். அப்போ உனக்கு என்ன ஆகணும், இவள் கிட்ட ஐடியா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் பண்ணலாம், உங்களோட நாலேஜ் என்ரிச்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மதிப்பீடு. 6 என்பது என்ன வாழிடம், 6 என்பது ஒரு நீர் வாழிடமாகும், 6 என்பது ஒரு நன்னீர் வாழிடமாகும், நீர் வாழிடம், நீர் வாழிடத்திலே நல்ல நீர். சப்பாத்தி கல்லி எந்த வாழிடத்தில் உயிர் வாழும், சப்பாத்தி கல்லி என்பது பாலைவன பகுதியிலே வறண்ட பகுதியிலே நீர் மிக குறைவாக காணப்படுகின்ற பகுதியிலே வளரும். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான், இது மாதிரி நீயாவே உனக்கு க்வெஸ்சன் பண்ணிக்கணும். மரங்கள் நிறைந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது, உன்னை எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க தோப்பு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. மரங்கள் நிறைந்த பகுதியானது எவ்வாறு அழைக்கப்படும் என்பது உனக்கு தெரியும், காடுகள் என்று அழைக்கப்படும்.
நிலவாழிடம் மற்றும் நீர் வாழிடத்தை வேறுபடுத்துக. நீர் குறைவாக இருந்தால் அல்லது மிக குறைவாக இருந்தால் நிலவாழிடம். நீர் எங்கு மிக அதிகமாக காணப்படுகிறதோ அதற்கு நீர் வாழிடம் என்று பெயர். நிலவாழிடத்திலே தாவரங்கள் என்னென்ன இருக்கோ அதை பற்றி எழுதலாம். நீர் வாழிடத்திலே தாவரங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அதுமாரி உங்கள் பள்ளி நிலவாழிடத்தில் காணப்படும் தாவரங்களின் பெயர்களை எழுதுக. ஒரு ஸ்கூல்னா அந்த ஸ்கூல்ல எண்ணற்ற தாவர விலங்குகள் இருக்கும். அது என்னங்கிறது ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாம் உனக்கு நாலேஜ் என்ரிச்ட் ஆகும். நீர்வாழ் தாவரங்கள் சிலவற்றை குறிப்பிடுக அப்படின்னா தாமரை, அல்லி, வெங்காய தாமரை என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் குறிச்சுக்கலாம். ஓகேயா? தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.